Hey guys, in the video, Yamaha FZS version 3 அடுத்த generation model version 4 அப்படிங்கிற new model வந்து launch வந்து announce பண்ணியிருக்காங்க Yamaha. So in the version 4 of FZ modelல என்னென்ன changes வரப்போகுது, என்ன features வந்து கொடுக்க போறாங்க and என்ன price range வரப்போகுது அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா நாம இந்த வீடியோல பார்க்கலாம். So உங்களுக்கு Yamaha ல இருக்கக்கூடிய bikesல எந்த bike ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட comment sectionல comment பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக், அதே சமயம் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு கிடைக்கக்கூடிய பைக் அப்படின்னா இன்னைக்கு மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எஃப்சி மாடல் இருக்கு. எஃப்சியில நமக்கு ரெண்டு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எஃப்சிஎஸ் அப்படிங்கிற ஒரு அதாவது நார்மல் வேரியன்ட் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டும், எஃப்சிஎஸ் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டீலக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் 120,000 டீலக்ஸ் வேரியன்ட் 124,000 வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டு வேரியன்ட்டுமே உங்களுக்கு 145,000 அந்த மாதிரியான ஒரு ஆன்ரோட் பிரைஸில் தான் இன்னைக்கு இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்லும் நிறைய டெக்னாலஜி இருக்கு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து இந்த எஃப்சிஎஸ் வெர்ஷன் 3லையும் இருக்கு. பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பிலோவாக இருக்கு அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து பெருசாக கொடுக்கல அப்படிங்கிறதுனால நியூ ஜெனரேஷன் எஃப்சி மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க வெர்ஷன் 4 அப்படிங்கிற ஒரு நேமில். ஸோ என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எஃப்சிஎஸ் வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 123,000 இல்லாட்டி 24,000 டீலக்ஸ் வேரியன்ட் இருக்கு இல்லையா வெர்ஷன் 3, இதோட ஒரு வெர்ஷனாக தான் வெர்ஷன் 4 வரப்போகுது. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் எப்பவும் போல அது வந்து சேல் ஆகிட்டு தான் இருக்கும். டீலக்ஸ் மாடலில் மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது. இந்த டீலக்ஸ் மாடல் இப்போ 124,000 அப்படிங்கும் போது கண்டிப்பாக 130,000 வெர்ஷன் 4 வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வெர்ஷன் 4ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுதுங்க. இந்த பைக்கோட டிசைனில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. எஃப்சி மாடலுக்கு ஃபஸ்ட்டு அப்டேட்டாக கொடுக்க போகிறது பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பிரேசிலில் லான்ச் ஆன ஃபேசர் எஃப்சி 15 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பை ஃபங்க்ஷனல் லெடி ஹெட்லாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 150cc ஃபேசர் எஃப்சி மாடல் தான். அந்த பைக்கிலுமே உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் லெடி ஹெட்லாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்தியாவில் எஃப்சிஎஸ் வெர்ஷன் 4 அப்படிங்கிற நியூ ஜெனரேஷன் மாடலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஃபோக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 4ல உங்களுக்கு எஃப்சி மாடலில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் எம்டி 15ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து எஃப்சி மாடல்லையும் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் தாங்க இருக்க போகுது. இந்த பைக்கோட இன்ஜின் வந்து கொஞ்சம் ரிஃபைன்டு இன்ஜினாக வரப்போகுது. ஸோ இதோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலாவது அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் கண்டிப்பாக இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதோட ஹேண்டில் பார்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான ஹேண்டில் பாராக இருக்குங்க. நீங்கள் ஹேண்டில் பார்ஸ் அப்படின்னு நீங்கள் வெறும் இதாக பார்க்குறதுக்கு நீங்கள் ஹேண்டில் பார் வந்து மேபி உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கூட பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஹேண்ட்லிங்கை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து பிரேக்கிங் எஃபிஷியன்சியை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஜென்ரலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லா அப்டேட்டும் கொடுக்கும்போது கண்டிப்பாக 6,000 rupees ஆகுது மினிமம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எஃப்சிஎஸ் எஃப்ஐ வெர்ஷன் 4 அப்படிங்கிற டீலக்ஸ் மாடலில் டெஃபினட்டாக 130,000 132,000 வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸ் வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் டெஃபினட்டாக 150,000 155,000 வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் மேஜரான அப்டேட் இதுதான். ஸோ இதுக்கும் தாண்டி அப்டேட் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அண்ட் இந்த பைக்கோட வெயிட்டில் தான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். பட் இருந்தாலும் எனக்கு இந்த அப்டேட் வந்து பெஸ்ட்டாக வந்து படுது. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த எஃப்சி மாடலில் வேறு ஏதாவது புதுசாக ப்ரோ இந்த டெக்னாலஜி கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய 150cc நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் டெஃபினட்டாக இந்த எஃப்சிஎஸ் எஃப்ஐ வெர்ஷன் 3 மாடல் வந்து இருக்கும். அண்ட் இப்போ வரப்போற வெர்ஷன் 4 வந்து தாறுமாறான டிசைன் அண்ட் நல்ல தரமான ஸ்பெக்ஸ்ல தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.